மாண்டஸ் புயல் காரணமாக சென்னை எழும்பூர் சிபிசிடி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் டவர் சரிந்து விழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனோஜ் வழங்க கேட்கலாம். மனோஜ், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் டவர் மாண்டஸ் புயல் காரணமாக வீசிய பலத்த காற்றால் வலுவிழந்து இன்று காலை சரிந்து விழுந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வங்கக்கடலில் உருவான மாண்டஸ் புயல் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை கரையை கடக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. புயல் கரையை கடக்கும் நிகழ்வையொட்டி சென்னையில் பலத்த காற்றுடன் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. புயல் காரணமாக வீசிய சூறை காற்றால் சென்னை மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மரங்கள் சரிந்து விழுந்ததுடன் வீட்டின் கூரைகளும் பெயர்ந்து விழுந்த சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் டவர் நேற்று பெய்த கனமழை மற்றும் சூறை காற்றின் காரணமாக வலுவிழந்த நிலையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை சுமார் 7:30 மணி அளவில் அந்த செல்போன் டவரானது சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த விபத்து எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக எழும்பூர் சீரமைப்பு மற்றும் மீட்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த சீரமைப்புத்துறையினர் சரிந்து விழுந்த செல்போன் டவரை அகற்றி அப்புறப்படுத்தினர். சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் செல்போன் டவர் நேற்று வீசிய பலத்த காற்றின் காரணமாக வலுவிழந்த நிலையில் சரிந்து விழுந்த சம்பவம் இன்று காலை அந்த பகுதியில் சிறிது நேர பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு விவரங்களுக்கு நன்றி மனோஜ்.